பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் வந்திருக்க பெரியவங்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த டீம் தண்டகன் டீமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். இளங்கவன் சார், மகேந்திரன் சார், எடிட்டர் வசந்த், டிஓபி தளபதி அபிஷேக் அண்ட் ஹீரோயின் மனுச்சித்ரா நீங்கள் வரலன்னு சொன்னீங்க. அண்ட் செல்வி மாஸ்டர் பாட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியும் அந்த நானும் அவரும் கிட்டத்தட்ட அதே சைஸ் தான். ஸோ நம்ம டான்ஸ் ஆடுறதெல்லாம் எவ்வளோ டான்ஸ் மாஸ்டர் கஷ்டப்படுவாங்க எனக்கு தெரியும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட்டு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் போல். ரீசெண்டாக நடந்த பொள்ளாச்சி இன்சிடெண்ட் பற்றி அதை ஒரு சில விஷயங்கள் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டும் அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். அபிஷேக் பற்றி நான் சொல்கிறோம். அபிஷேக் வந்து ஆக்சுவலாக நம்ம ரெண்டு பேரும் அதே டைமில் வந்து இந்த மாடலிங்கும் ஆக்டிங்லாம் பண்ணும்போது பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட பேசினார். புத்தம்போது காலேஜ் சாங் வந்து என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய யூஸ்வலாக வந்து ஆக்டர்ஸ் வந்து மற்ற ஆக்டர்ஸை போய் பாசிட்டிவாக அந்த மாதிரி விஷயங்கள் ஓப்பன் பண்ணி பேச மாட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப ஜென்யூனாக வந்து என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் இது ரேதாளம் சொல்லும் கதைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு பீரியட் போர்ஷனில் வந்திருக்கார் அபேதியோர் நடிகர் அபே ஹிந்தி நடிகர் அபேதியோரோட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அதில். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நிலாநில ஓடிவால வந்து ஒரு வேம்பயராக நடித்தார். ஸோ நான் பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, அபிஷேக் இஸ் வெரி வெர்சடைல் ஆக்டர்னு சொல்ல. அவருக்கு வந்து நிறைய ப்ரெசன்ஸ் இருக்குது, அவரோட வாய்ஸு, அவரோட லுக்கு. நான் நினச்சேன் இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரகடான ஒரு ஆக்ஷன் ஹீரோ வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு. இன்றைக்கி வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக வந்திருக்காரு. எல்லாம் அந்த பாக்கெட்டில் கையெல்லாம் போட்டு அப்படி நடந்து போயிட்டு. ஸோ ஐ ரியலி ஹோப் யூ கெட் லாட் மோர் குட் ரோல்ஸ். வெறும் ஹீரோவாக இல்லாமல் அந்த ஒரு ஆக்டராக நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணும், நல்ல படங்கள் பண்ணும். ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தண்டகன் இந்த படத்தில் அண்ட் சீஃப் கெஸ்ட்டாக வந்து உதயகுமார் சார் அண்ட் ஜாகவர் தங்க மாஸ்டர், அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின், அவரே பெரிய ஹீரோ தான். அப்புறம் ஹீரோயின் சரம் ஷெட்டி, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபோன் கூப்பிட்டேன் மச்சான், படம் ஆடியோ லான்ச் வரீங்களான்னு. நோ சொல்லாம ரெண்டு பேரும் வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மச்சா. அப்புறம் இந்த தண்டகன் படத்தில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறேன், ஒரு போலீஸாக பண்ணுறேன். இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் மகேந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர் இளங்கோ சார், கேமராமேன் தளபதி மிரட்டிருப்பார் இந்த படத்தில். அவர் ஹீரோயின் மனோஜ் சித்ரா, அவங்க வர முடியல, ஒரு ஹைதராபாத் ஷூட்டிங்கில் இருக்காங்க. அஞ்சு இன்னொரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் வில்லன் சரணன், அப்புறம் ஆதவா டான்ஸ் மாஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன வச்சு டான்ஸ் சொல்லி கொடுத்து. மனசுக்கு எவ்வளோ திட்டிருப்பாங்க அதெல்லாம் தெரியும். அப்புறம் ஃபைட் வந்து பிலா ஜெகன் மாஸ்டர் பண்ணார், கிளைமேக்ஸ் எல்லாம் மிரட்டியிருப்பார் ஃபைட்டில். அப்புறம் படத்தோட அசோசியேட் டைரக்டர் ராஜவேல் எங்க இருக்க, அவர் எல்எல் எல்எல் எங்க இருக்கா. அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாலா, நான் எது கேட்டாலும் நோ சொல்ல மாட்டார். அவர் பாலா எனக்கு சின்ன எல்பிடா, ஆ பண்ணுங்க பண்ணிடலாம் சார். அதில் மூஞ்சி நல்லா சிரிப்பாக இருக்கும், மூஞ்சி பளிச்சுன்னு தெரியும் அவர் சிரிச்சால. அண்ட் இட்ஸ் நல்ல ஒரு ஃபேமிலி படம் இது. தயவு செய்து மீடியா லைக் நீங்கள் தான் இந்த படத்தை நல்லா ரீச் கொடுங்க எங்களுக்கு. அண்ட் மேக் திஸ் மூவி அ குட் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அபி ஹீரோ ஆயிட்டே மச்சானே, அப்படிதான் கூடுது. எனக்கு அபிஷேக் வந்து ஒரு 5-6 இயர்ஸா தெரியும். நான் சென்னைக்கு வந்த புதுசுலயே நம்ம வந்து இந்த மாடலிங் எல்லாம் நிறைய பண்ணுவோம், ரேம்ப் ஷோஸ் எல்லாம். ஸோ மோஸ்ட் ஹேப்பனிங் மாடலா இருந்தாரு அபிஷேக் அப்போ. அப்போ வந்து அபிஷேக் ஒரு ஹீரோவா பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஹீ ஆல்சோ ஹேட் தட் ட்ரீம். பட் நிறைய படங்கள்ல ஒரு சூப்பரான பவர்ஃபுல் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணி ஸ்கெட்ச் அண்ட் நிறைய படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அபி நீ எப்போ ஹீரோவா பண்ண போறேன்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு அது அதோட பதில் கிடைச்சிருக்கு. ரொம்ப சூப்பரான ட்ரெய்லர் அபி, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அண்ட் அஸ் அ காப் ரோல் பெர்ஃபெக்டா இருக்காங்க. அண்ட் நீ எல்லாம் டான்ஸ் பண்ணல நினைச்சு கூட பார்த்தேன். சூப்பர். உங்க கொரியோகிராஃபர் செல்வி மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், தெரியும் பிஹைண்ட் தி சீன்ஸ். ஸோ தி ட்ரெய்லர் இஸ் வெரி பவர் பேக்ட்.
ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் மகேந்திரன் சார் அண்ட் ப்ரொடியூசர் இளங்கோவன், அவங்களுக்கு ராயல் ஃபிலிம்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு சோஷியல் மெசேஜ் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ரீச் ஆகும். And the heroine Manoj Chitra, who's not here, and Anju Krishnan, I convey my hearty regards to both of you. So Abhishek ku or hero va introduction pandra or padama Thandagan irukku, and I don't think he could have chosen a better movie for this. Hearty congratulations Abhi, you will go places. Bayangaramana or performer with a lot of talent. Kandipa I request the press and media people here to encourage new talent. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுற அந்த மோட்டிவேஷனால தான் ஒரு ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம். அண்ட் மியூசிக் ரொம்ப அழகான ரெண்டு பாட்டுங்கள் பார்த்தோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷாம் மோகன் சார். அண்ட் த சினிமாட்டோகிராஃபி சூப்பர்ப் தளபதி ரத்னம் சார். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆஃப் தண்டகன் மேசிவ் சக்ஸஸ். பிளாக் பஸ்டராக வரணும் இந்த படம். எல்லாருக்கும் வணக்கம். ஆள் கூட்டி வந்து கை தட்டுறதை தாண்டி பிரசன்னங்களே நிறைய பேர் தெரிஞ்சவங்க தான், அதனால் அவங்களே என்ன கை தட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு படம் ஆடியன்ஸை கொண்டு போகிறது வந்து மீடியா தான். அது இன்றைக்கி இல்லை, நான் முத முதல் சினிமான்னு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு அப்புறம் சினிமா இருக்கிற வரைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது நீங்கள் தான். ஏன்னா இந்த படத்தில் ப்ரொடியூசர் சார்லாம் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அது எல்லா படத்துலையும் எல்லா ஆடியன்ஸ்லையும் சொல்கிறது தான். உண்மையாக ரொம்ப நேசித்து பண்ணியிருக்காங்க எல்லாருமே. கேமராமேன் தளபதி சார் இருக்கட்டும், அசிஸ்டண்டாக இருக்கட்டும், மெயினாக ராஜுவேல் எலின், ஏன்னா டெக்னீஷியனோட நாங்களாம் தெரிஞ்சிடறோம், நான் தெரிஞ்சிடறேன், கஜரா சார் எல்லாமே ஹீரோ ஹீரோயின் எல்லாமே தெரிஞ்சிடறாங்க. டெக்னீஷியன் என்னைக்கும் தெரியறது இல்லை, அவங்களோட அவங்களோட உழைப்பு தான் நாங்களாம் எழுதுறது. நாங்கள் எல்லாருமே சொன்னதான். அது இல்லாமல் அவங்க மேம் பேசினப்போ ஒருத்தா தனுஷாரே பூஜைப்பட்டார். நாங்களாம் எங்கேருந்து போகிறதுன்னு தெரில, மேம் புகழ்ந்தாங்கன்னா எங்கே போகிறது. வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் கண்டிப்பாக தப்பாக இருக்காது, நல்ல ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு மகேந்திரன் சார். ஆதரவு கொடுங்க, வெற்றி பெற செய்யுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.